எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சட்னி ரெசிபி தான் இப்போ செய்யலான்ட்டு. இட்லி தோசைக்கெல்லாம் மொத்தமாக வேர்க்கடலையை வச்சு சூப்பரான ஒரு சட்னி செய்ய போகிறோம். வாங்க, அது எப்படி நான் செய்ய இயறங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு உள்ள வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வேர்க்கடலை சட்னி செய்ய பல் வச்சு பற்ற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது காயட்டும். இப்போ வேர்க்கடலை சட்னிக்கு நான் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10-20 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 5-6 வரமிளகா, 3 பல் பூண்டு, ஒரு சின்ன தென்ன சில்லு சின்ன பீஸ் தேங்காய். ஓகேவா? பாருங்கள், ஒரு கைப்பிடியில் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை, கப்பில் 1/4 கப்பு வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தாளிச்சுக்கலாம். இன்றைக்கி நான் சட்னிக்கு வேர்க்கடலை சட்னி தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யலான்ட்டு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு வணங்கட்டும். பூண்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நான் இந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பழம் வரைக்கும் வரமிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பெருசாக இருக்கிறதுனால ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதோட கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க, என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது, அதனால் கடைசியாக தாளித்து மட்டும் கொட்டிக்கிறான்ட்டு நான் போடலை. நீங்கள் கருவேப்பிலை இருந்தால் அதோட போட்டு வந்துருக்கோம். ஓகேவா? இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அதையும் போட்டு இப்போ தேங்காய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சட்னிக்கு வணக்கியாச்சு. இப்போ கடைசியாக வேர்க்கடையை போட்டுக்கலாம். இப்போ வேர்க்கடையை போட்டு நல்லா வணக்கியாச்சு, இந்த அளவுக்கு வணக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பை நான் சிம் பண்ணிக்கிட்டேன். இதை போய் இப்போ ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும், அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு பார்க்கலாம். நான் அதுக்குள்ளே தோசை ஊற்றிக்கிறேன். ஓகேவா? நெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தோசைக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சட்னிக்கு பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இப்போ போய் இதை நான் அரைச்சி எடுத்து வந்துடுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேர்க்கடலை சட்னி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. நான் அது தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி வேர்க்கடலை சட்னி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இடங்களில் கடுகு உளுந்து போட்டு கருவேப்பிள்ளு வரமிளகா போட்டு தாளிச்சிருக்கிறேன். எப்போவும் தாளித்த மாதிரி தான் தாளிக்கிற காக்கல. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.